Hi friends, welcome back to my channel. Nanda unga Venkat Prasanna Madras Bazaar Vlog. Welcome to Madras Bazaar Vlog family. Yen family ninja ungalku ellarkum nandri. Subscribe panikenga. Markada bell icon click panni yen channel subscribe panikenga. Nadhe interesting update video vandirukku. Nama channel vandu giveaway poirukku. Markada participate pannunga. Comment pannunga. September varaiyum podu. Participate panni yen support pannunga. Yen channel 1k reach pannala help pannunga friends. Okay friends. Hi friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் மீன் குழம்பு வைக்கிறது பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து தேவையான அளவு, அப்புறம் தக்காளி தேவையான அளவு, இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது தேவையான பொருட்கள். இது தக்காளி வந்து தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். மறக்காத இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்புறம் உங்களுக்கு புரியாது. இது வந்து நான் வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்பு தேவையான புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இது புளி வந்து ஒரு கை எடுத்து வச்சு நல்லா புளியை வந்து கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கோம் குழம்புக்காக. அதுதான் இது. இப்போ குழம்புக்கு நம்ம புளி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புக்கு தான் வந்து நாங்கள் வந்து மண்சட்டி வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மண்சட்டி வந்து நல்லா வந்து சூடாக வந்து நல்லா காய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மண்சட்டி நல்லா காய்ச்ச பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடேபிள்ஸ்லாம் நம்ம போட்டு நம்ம வந்து அதை இது பண்ண போகிறோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா மண்சட்டி நல்லா காய்ஞ்சிட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ், மண்சட்டி காய்ஞ்சிச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வந்து டீஃப்ரை கட் பண்ண வச்சுட்டு டீஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீதா மீன் வாங்கியிருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த சீதா மீன் வந்து நல்லா வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வந்து நல்லா இருக்குது. அந்த தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சீதா மீன் தான் நம்ம இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு போட்டு செய்ய போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரையும் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காத பெல்லை கம்ப்ளீட் பண்ணி ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி இருக்குது நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கட் பண்ணிக்கிற நம்ம காய்கறி எல்லாம் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சில்லி, அப்புறம் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடணும். அது நல்லா வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை டீப் ஃப்ரை ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். வந்து அது கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரையும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம அது நல்லா வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம். இது குக் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி கரைச்சரில் வந்து நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி அந்த புளி கரைச்சரை வந்து இதில் போட்டு நம்ம வந்து கலந்து குழம்ப நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ரெடியான ஸ்டேஜில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொதி வந்தோடனே நமக்கு புளி கரைச்சரை போட்டு நம்ம மீனை போட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம். அந்த மண்சட்டியில் மண்சட்டியில் நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். இப்போ நம்ம கவிச்சு வச்சுருக்க அந்த புளி கரைசலை வந்து நம்ம வந்து குழம்புல நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த புளி கரைசலை எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புளியில் வந்து குழம்புல உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போட்டு அப்போ குழம்பு மஞ்சள்தூள், அப்போ வந்து குழம்புக்கு தேவையான மஞ்சள்தூள், அப்புறமேட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து அதை நம்ம வதக்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்ட பிறகு நம்ம அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் புளிக்கரைச்சல்ல நம்ம வந்து ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா கலரி விட்டுக்கிட்டோம். நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு ரெடி ஆகிட்டு வருது. அடுத்தது நம்ம குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி கலச்சல் ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நம்ம வந்து ஒன்றுனா வந்து குழம்புல போட்டு நம்ம அதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம காசி வச்சுருக்க புளி கரைச்சல் அப்படியே நம்ம குழம்புல ஊற்றணும். அப்படியே ஊற்றுனா உங்களுக்கு தெரியுதுங்க குழம்புல புளி கரைச்சல் ஊற்றிட்டு அடுத்து நல்லா வந்து நல்லா கொதி வர வரையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மண்சட்டியில் சேர்க்கணும். மீன் குழம்பு மண்சட்டியில் சாப்பிட்ற சுவையோ சுவை தனி சுவை. இந்த மீன் குழம்புல சாப்பிட்ற சுவை நம்ம கிராமத்து பண்பாடுலேருந்து பாரம்பரியமாக வந்துட்டுருக்கு. மீன் குழம்புல சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப லைஃப்பில் ஹெல்த்தினஸ் அதிகமாக இருக்கும். மண்பாண்டையை யூஸ் பண்ணுறது நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. அதில் நிறைய மருத்துவம் குணமும் இருக்குது. பாரம்பரியத்தை மறக்காமல் மண்பாண்டத்தை யூஸ் பண்ணி எல்லோரும் நல்லா வாழ்க்கை ஆரோக்கியத்தோடு வாழுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க இந்த சீலா மீனை வந்து நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதில் சீலா மீன் வாங்கி வச்சுருக்க எல்லா மீனும் நம்ம குழம்புல ரெடியாகிடுச்சு. அதில் போட்டுட்ருக்கோம் ஒரு மீனாக. இப்போ நமக்கு குழம்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்க சொல்லுவேன் எப்போ ஒன்றா கூறுது. இன்னும் சாப்பிட்டா எப்போ நீங்களே பாருங்கள். குழம்புல எல்லா மீனும் போட்டாச்சு. இப்போ குழம்பு ரெடியாக போகுது. இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. குழம்பு நல்லா சுண்டி நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வந்திருக்கு. போட்ட குழம்புலாம் மீன் எல்லாம் போட்டிருக்கு. மீன் எல்லாம் குழம்புல நல்லா காய்ஞ்சி நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொஞ்சம் கொதி வந்தப்பறம் நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டுருக்கோம். அப்போ தான் வந்து மீன் வந்து கொஞ்சம் நல்லா ஊறுறதுக்காக கொஞ்சம் கலக்கி விட்டுருக்கோம். இப்போ நல்லா தான் வந்து நம்ம சுவை வந்துருச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி கொட்டியாக இருக்கணும். சுவையான ருசியான வில்லேஜ் மீன் குழம்பு, கிராமத்து மீன் மண்பானை குழம்பு, மீன் குழம்பு ரெடி. மறுபடியும் நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம். புதுசாக கொல்கட்டை வீடியோலாம் போட்டிருக்கேன். மறக்காம வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.